ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், புதுசாக ஒரு ஃபேஸ்புக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு புதுசாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் முதலாக நான் ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பாரை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் வந்து டைப் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஃபோனில் வந்து ஃபேஸ்புக் வந்து டைப் பண்ணி சர்ச் பாரை கொடுங்க, சர்ச் பண்ண கொடுங்க. இப்போ இதில் ஃபேஸ்புக்னு வந்ததுக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி அதாவது இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் பார் மட்டும் கேட்குது, ஓப்பன் பட்டன் மட்டும் கேட்குது. நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வலப்பக்கத்தில் வந்து ஓப்பன் பட்டன் கேட்கும், நீங்கள் அப்போ ஓப்பன் பட்டனை கொடுக்கலாம். இப்போ நான் இதில் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால் இப்படி ஓப்பன் பட்டன் மட்டும் காட்டுது. இப்போ நான் ஓப்பன் பட்டனை கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுது. இப்போ இதில் வந்து ஃபோனோ இமெயில் அண்டு பாஸ்வேர்ட் ரெண்டும் தான் கேட்குது. இது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, வேறு ஃபோனில் வச்சுருந்து அது போல தான் போய் அப்படியான இதண்டா, உங்களோட ஃபோன் அந்த ஃபோனில் நீங்கள் வச்சுருந்த இமெயில் அதோட உங்களோட பாஸ்வேர்ட், அதான் அந்த இமெயில் பாஸ்வேர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதே ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு எந்த ஃபோன்லையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் புதுசாக அப்படி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அடியில் காட்டுது க்ரியேட் நியூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஜாயின் ஃபேஸ்புக் ஹெல்ப் டூ க்ரியேட் அ நியூ அக்கௌண்ட் இன் அ ஃபியூ ஈஸி ஸ்டெப்ஸ்ன்னு காட்டுது. இப்போ நான் நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் கமல் என்று கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் விமல் என்று கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஃபோனில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களோட உண்மையான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். சில ஃபோனில் நெக்ஸ்ட் பட்டன் கேட்கும், சில ஃபோனில் அப்படி எல்லாம் ஒரேதாகவே வேறு ஒரே நெட்டுக்கு. நீங்கள் இப்போ நான் செய்கிற மாதிரி அதை செய்து கொள்ளலாம். இப்போ பர்த்டே கேட்குது. நான் 2004 ஏழாம் மாதம் மார்ச்சாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததும் வாட் யுவர் ஜெண்டர்ன்னு கேட்குது. அதாவது ஃபீமேலே இருந்தால் ஃபீமேலை கிளிக் பண்ணணும், மேலாக இருந்தால் மேலே கிளிக் பண்ணணும். இப்போ மேலே நான் மேலண்டதால் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்குது, அதாவது ஃபோன் நம்பர் கேட்குது. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதாவது இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நான் இப்போ எந்த ஃபோனில் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேனோ அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா, லெட்டர் நம்பர் அதோட சில குறியீடுகளையும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ அப்போ தான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். அப்படி கொடுக்குறேன் நல்லது. இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபினிஷிங் சைன் அப் என்று காட்டுது. இப்போ நான் சைன் அப் பண்ணுறேன். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ என்னண்டா ஃபேஸ்புக் கோட் ஒன்று காட்டுது. அந்த கோட்டை வந்து நாங்கள் இதில் இப்போ ரிமெம்பர் ஜோ ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், இதில் பாஸ்வேர்டும் ஃபோன் நம்பரும் சரியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃப்ரம், அதாவது ஃபேஸ்புக் ஃபோட்டோ ஏதாவது விட போகிறீங்க, என்ன ஃபோட்டோ விட போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். நான் ஃபோட்டோ விட இல்லைன்றதால ஸ்கிப் கொடுக்குறேன். இப்போ வந்து
ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. இப்போ இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் நீங்கள் அங்கால எல்லா விஷயமும் சரியாக செய்து கொண்டு போகலாம். இப்போ நான் நோ மேலே ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி விடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்வைட் டன் கொடுக்குறேன். ஸ்கிப்பை கொடுங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட முன் பக்கம் இதுதான். இப்படித்தான் எல்லாருக்கும் வரும். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன்.